ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 74வது கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கலந்து கொண்டு உரையாற்றினாங்க. இதில் அதிகமாக இவர்கள் இருவருடைய பேச்சு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இவர்களது உரைகளை விடவும் அதிகமான கவனம் பெற்றது யாரோட உரைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறையின் முதன்மை செயலாளர் விதிஷா மைத்ரா அவர்களுடைய உரை தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடியின் பேச்சுக்கு பிறகு பேசிய இம்ரான்கான் இந்தியா மீது பலவிதமான விமர்சனங்களை வெளிப்படையாகவே வச்சார். அதுவும் காஷ்மீர் பற்றி அவர் வெளிப்படையாக தன்னோட கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். கூடவே ஒரு சில பொய்களையும் அடுக்க அவர் தவறலை. கொடுக்கப்பட்ட 20 நிமிஷத்துக்கு அதிகமாகவும் மொத்தம் 50 நிமிஷத்துக்கும் மேலே பேசின இம்ரான்கான் பாகிஸ்தானோட வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேசாமல் இந்தியாவை எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவருடைய பேச்சு அமைஞ்சுது. ஆனால் இம்ரான்கான் பேசின இந்த 50 நிமிஷத்தையும் ரைட் ஆஃப் ரிப்ளை எனப்படும் பதிலளிக்கும் உரிமையின் மூலமாக விதிஷா மைத்ரா தன்னோட 5 நிமிட உரையில் தவிடுபொடி ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகான பேச்சு, நேர்த்தியான குறிப்பு, கடுமையான தோரணை அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வி கணைகளை வீசிக்கிட்டே போனாங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருந்தவங்க இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுடைய அட்டகாசமான பேச்சு தான் காரணம். யார் இந்த விதிஷா மைத்ரா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. 2009 பேட்ச் IFS அதிகாரியான இந்த விதிஷா மைத்ரா 2008 UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 39th ரேங்க் இந்தியா லெவலில் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. வெளியுறவு அமைச்சகத்தினுடைய முதன்மை செயலாளராக அறியப்படுற அதே நேரம் கொள்கை திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி அப்படின்ற பிரிவினுடைய துணை செயலாளரும் இவங்க தான். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினரும் இந்தியாவுடைய மிஷனில் புதிதாக இணைந்த உறுப்பினர் தான் இவங்க என்றாலும் கூட 2009 IFS அதிகாரிகளுக்கான பயிற்சியில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக சிறந்த பயிற்சி அதிகாரிக்கு கொடுக்கப்படக்கூடிய தங்க பதக்கத்தையும் இவங்க வாங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அரசியல் மற்றும் அமைதிக்கான பிரிவில் கூட இவங்க பணியாற்றியிருக்கிறாங்க. இவங்க இன்னுமே ஜூனியர் கேடரில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட தன்னுடைய செயல்பாட்டால் திறமையான ஒரு அதிகாரி இவங்க அப்படின்னு வெளியில் இருக்கவங்க எல்லாரும் பேசப்படுவது மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை அடிப்படையாக வச்சே இவங்க இந்த ரைட் ஆஃப் ரிப்ளையை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களால் யூகிக்க முடியும். அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற முழு உரே நம்ம பார்க்கலாம். இந்த சபையில் பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்று நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கு பேசிய இம்ரான்கானோட பேச்சு உலகத்தையே ரெண்டாக பிரிக்கிற ஒரு சித்தரிப்பு போல இருக்குது. எங்களுக்கு எதிராக பணக்கார மற்றும் ஏழை, வடக்கு மற்றும் தெற்கு, வளர்ந்த மற்றும் வளரும், இஸ்லாமியர்கள் அல்லது மற்றவர்கள் அப்படின்னு இந்த சபையில் பிளவுகளை ஏற்படுத்துகிற வசனங்கள் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கு. கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கும் வெறுப்பு பேச்சு தான் இது. கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பையும் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய இது போன்ற வசைப்பாடும் நிகழ்வெல்லாம் இந்த சபை ரொம்ப அரிதாகவே பார்த்துருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் அணு ஆயுதங்கள் தொடர்பாக திரும்ப திரும்ப பேசுறது அவருடைய சாமர்த்தியத்தை காட்டிலும் அந்த பேச்சு இப்படியாச்சும் போரில் ஈடுபட்டுறக்கூடாது என்று அவர் செயல்படுவது போல தான் காட்டுது. ஆனால் இந்த வியூகத்தில் நாம் பயன்படுத்துகிற சொற்கள் மிகவும் முக்கியமானது. படுகொலை, இரத்த கொதிப்பு, துப்பாக்கி எடுப்பது, இறுதி வரை போராடுவது, இரத்த கலரி அப்படின்னு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையுமே இடைக்கால மனநிலை தான் உணர்த்துது. இது 21வது நூற்றாண்டோட கண்ணோட்டமே கிடையாது. இம்ரான்கான் இன்னும் கொஞ்சம் வரலாறு படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 1971 பாகிஸ்தான் தன்னோட சொந்த மக்கள் மேல் நடத்திய வன்முறையையும் இனப்படுகொலையையும் மதியம் இந்த அவையில் பேசிய வங்கதேச பிரதமர் எடுத்து கூறினாங்க. இந்த விஷயங்களை யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். தீவிரவாதத்தை ஒரு தொழில் போலவும் சங்கிலி தொடர் போலவும் ஏகபோகமாக நடத்திட்டு வர ஒரு நாட்டோட பிரதமர் தீவிரவாதத்தை நியாயப்படுத்துறது ஒரு வெக்கக்கரான செயல் மட்டும் கிடையாது, தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலும் தான். அவரோட பேச்சு ரொம்ப கோபத்தை உருவாக்குறதா இருக்கு. காஷ்மீர் மக்கள் சார்பில் பேசுறதா இம்ரான்கான் சொல்லியிருக்காரு. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை, சகிப்புத்தன்மை கொண்ட இந்தியாவினுடைய உண்மையான பகுதி தான் காஷ்மீரும் லடாக்கும். இந்திய குடிமக்களுக்காக வேற யாரும் குரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதிலும் குறிப்பாக தீவிரவாதம், வெறுப்பு போன்றவற்றை வளர்க்கிற பாகிஸ்தான் இந்தியாவுக்காக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தனது அன்றாட வாழ்வோட ஒரு அங்கமாக தீவிரவாதத்தை வளர்த்து வரக்கூடிய பாகிஸ்தான் தன்னை மனித உரிமை காவலர் போல காட்டிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய உருவம் என்ன என்பது உலக மக்களுக்கே தெரியும். பாகிஸ்தானில் தீவிரவாத அமைப்புகளே இல்லை அப்படின்னு
ஐநா கண்காணிப்பாளர்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இம்ரான்கான் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு முன்னாடி பாகிஸ்தானே சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஐநா சொல்கிறாங்க இல்லையா, 130 தீவிரவாதிகள் மற்றும் 25 தீவிரவாத குழுக்கள் அப்படின்னு, இவங்கள்லாம் பாகிஸ்தானில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பிரதமரால் உறுதி செய்ய முடியுமா? 27 நிபந்தனைகளில் 20 நிபந்தனைகளை மீறியதா நிதி நடவடிக்கை பணிக்குழு அளித்த நோட்டீஸை பாகிஸ்தான் மறுக்க முடியுமா? இல்லை ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தான் பாதுகாக்கவே இல்லை அப்படின்னு அமெரிக்கா கிட்ட இம்ரான் தெரிவிப்பாரா? ஐநாவால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பட்டியலில் இருக்கும் தீவிரவாதிக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நாடாக பாகிஸ்தான் தான் இருக்கும். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. பாகிஸ்தானில் 1947 23% இருந்த சிறுபான்மையினர் எண்ணிக்கை தற்போது வெறும் 3% தான். மற்ற சமூகத்தை பின்பற்றுபவர்கள் கடுமையான சட்டங்கள் மூலமாகவும் துன்புறுத்தப்படுவதன் மூலமாகவும் மதமாற்றம் செய்யப்படுவதன் மூலமாகவும் தான் பாகிஸ்தானில் இது சாத்தியமே ஆயிருக்கு. ஒரு காலத்தில் மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயராக இருந்து ஒரு ஜென்டில்மேன் கேமில் விளையாடின ஒருவருடைய பேச்சு இன்னைக்கு முரட்டுத்தனத்தினுடைய உச்சமாக இருக்குது என்று கடுமையான குரலில் பேசி முடித்தார் விதிஷா மைத்ரா.